இன்றைக்கி நாம் இந்த ஏப்ரல் மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே நடக்க போகிறதுங்க. அதே மாதிரி ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு எட்டாவது இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய சாரம், அதாவது அவருடைய பார்வை பலம் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய ஒரு விதத்தில் அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறுங்க. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த குழப்பமான பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியுங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகிடுங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி இணக்கமான ஒரு சூழல் உண்டாகுங்க. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருங்க. ஏதோ நிமித்தமாக, இல்லை எப்படி சொல்கிறது, உத்தியோக நிமித்தமாகவோ, இல்லை தொழில் நிமித்தமாகவோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் வெளிநாட்டில் இருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு சூழல் இந்த மாதத்தில் உருவாகுங்க. தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியுங்க, செய்ய முடியுங்க. வீடு மண் மனை காரியங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை சில சுணக்க நிலைகள் ஏற்படுங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதினு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 23-24 அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடு மண் மனை சம்மந்தமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சரியான திட்டமிடுதல்ங்கிறது அவசியம். கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாகவே இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் மூலியமாக குடும்பத்துக்கு, அதாவது குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. முக்கியமாக சில பேர் இந்த மறைவிடங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம், காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கடன், அதாவது முன்னாடியே ஒரு 10 வருஷமாகவே கடன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துக்கு கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் நிச்சயமாக 100% வெற்றி பெறுங்க. எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, பட் கண்டிப்பாக வெற்றி பெறும். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். தேக்க நிலைகள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேருங்க. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வண்டி வாகனம் பிராப்தி உங்களுக்கு கிடைக்குங்க. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்க, இல்லை 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி வண்டி சம்மந்தமாக, வாகன சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க, உங்களுக்கு வந்தாச்சுங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தருவுங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பணிச்சுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. 24 மணி நேரமே டென்ஷனாகவே இருப்பதற்கான சூழலுங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மற்றவங்க வேலையையும் சேர்த்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வரலாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிக கடுமையான பணிச்சுமை வரலாம். அந்த மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு எந்த ஒரு வேலையையும் சரியானபடி நேரத்துக்கு திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நேரத்தை சரியானபடி கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேக்க நிலை அனைத்துமே மாறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அந்த மாதிரி உத்தியோகத்தினரை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாங்க. அது ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு முடிவுகளையும் இருப்பது உங்களுக்கு நல்லதாக அமையுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதிகமான கவனம்ங்கிறது, சிரத்தை முயற்சி என்பது அவசியமாக இருக்கணுங்க. பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 25, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 10 மற்றும் 11. உங்களுடைய